ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு பரீக்ஷா. நான் உங்கள் மணி. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஸோ அந்த நான் வீடியோ போட்டிருக்கிறதுக்கு கீழேயும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டயர் ஒன்னோட கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்ட்டு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியோட எக்ஸாமினேஷன் எல்லாத்தோட டென்டேட்டிவ் டேட்டே வந்து விட்டுட்டாங்க. அதனுடைய இதுவும் வந்து நான் வந்து போட்டிருந்தேன், ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே ரெடியாக முதல்ல படிக்க பாருங்கள். கட் ஆஃப் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதை தாண்டி நம்ம எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணுறோம், நம்ம டே டு டே லைஃபை நம்ம எப்படி படித்து நம்மளுக்கு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மக்களே முதல்ல நல்லா படிக்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ சிஹெச்எஸ்எல் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போவோமா, 3 வருஷம் இல்லை 2019 வரைக்கும், அதாவது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் போவோம். இப்போ 2019, 2020, 2021, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022, இப்போ இந்த 2022 வரைக்கும் தான். இப்போ 2019 எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு, 4,893. அதே மாதிரி 2020 எவ்வளோ இருந்துச்சு, 4,291. 2021 எப்படி இருந்துச்சு, 6,072. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,500 ப்ளஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. எக்ஸாக்டாக நமக்கு தெரியல, சரியா? அப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தோட வேக்கன்சியும் நியர்பை தான் இருக்குது. ஒன்லி எப்போ அப்படின்னா 2021 மட்டும்தான் நமக்கு வந்து வேக்கன்சி கொஞ்சம் அதிகம். ஷுவர்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில். இப்போ 2021 ஓபிசிக்கு மட்டும் நான் கட் ஆஃப் சொல்கிறேன், 141.9 சம்திங்கில் வந்து இருந்தது, சரிங்களா? அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, அதாவது இங்கே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இந்த வருஷம் எப்படி சார் இருந்துச்சு, கொஸ்டின் இஸ் ஈஸி டு மாட்ரேட் மட்டும்தான் இருந்தது. ஆனால் 2021 கொஸ்டின் எப்படி சார் இருந்துச்சு, ஹா, அதாவது மாட்ரேட் டு ஹார்ட் லெவல் தான் இருந்துச்சு. கம்பேர் பண்ணுங்க போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும். ஸோ வேக்கன்சி முதல் கொண்டு கம்பேர் பண்ணுங்க. வேக்கன்சி வச்சு தான் எதை ப்ரிடிக் பண்ணுவான், கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுவான். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை பேர் அங்கே ப்ரெசென்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் ஓவரால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஐ மீன் என்ன சொல்ல போனால், இப்போ 140 நிறைய பேர் இருப்பான், நிறைய பேர் எவ்வளோ பேர், என்னன்னா 160 அடிச்சுவே கம்மியான பேர் இருந்தானா அது கட் ஆஃபாக வராது. 140 எத்தனை பேர் அடிக்கிறானோ அதான் கட் ஆஃப், சரியா? அப்போ அதுபடி நம்ம வந்து தோராயமாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கேட்டகரியும். ஒரு நம்மளுடைய கிடைக்கப்பட்ட டேட்டா நான் அனலைஸ் பண்ணது இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து இந்த ஓபிசி அப்படின்றதுக்கு 2022 கட் ஆஃப் வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ தூரம் வந்து இருக்கும் அப்படின்னா, 135 வரைக்கும் போகலாம். 135 வரைக்கும் போகலாம். ப்ளஸ் ஆர் ஃபைவ் ஆர் மைனஸ் ஃபைவ் வரலாம், சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு கேட்டகரி வந்துருக்கும். ஸோ அது என்னது அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், இந்த வருஷம் கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 128 to 130 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரலாம், இங்கேயும் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரலாம், சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100+ நமக்கு கன்ஃபார்ம் வரும். எஸ்டி கேட்டகிரிக்கு 90 to 94 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜென்ரல், அதாவது யூஆர் கேட்டகிரி, யூஆர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140+ ஷுவராக வந்து இந்த கட் ஆஃப் வந்து நிற்கும். எவ்வளோ கட் ஆஃபா, 140+ அப்படின்றது உங்களுக்கு வந்து கட் ஆஃபாக வந்து வரும், சரியா? இது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்ட சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்தது தான் மக்களே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, நியர்பை 130 அப்படின்ற அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக நீங்கள் வந்து கொடுத்துருந்தாலும் சரி, ஷுவராக நீங்கள் வந்து டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிக்க பாருங்கள். டயர் 2 எக்ஸாமினேஷனுடைய டேட்டும் உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சார் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இப்போ தான் ஓடிட்டுருக்கு, இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்துருக்கு. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். காலையில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 9:30 என்னுடைய கரண்ட் அஃபேர் செஷன் வந்துடும், 10:30 என்னுடைய ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் செஷன் வருது, 4 PM உங்களுக்கு ஜிஎஸ் செஷன் வந்து லெனின் சாரோட கிளாஸ் வந்துருக்கும், சரியா? தரமாக இருக்கும். நீங்கள் ஷேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியில் போய் பாருங்கள் எத்தனை சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கோம்ட்டு. அதே மாதிரி இனி வர்றதில் எஸ்எஸ்சிலையும் சரி, பேங்கிங்லேயும் சரி, நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி நம்மளுடைய சேனல் மூலம் பசங்களாக அவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணி காட்டுவோம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய வீடியோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்டி எங்களோட வீடியோஸை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஹவு மச்
கண்டென்ட் வி ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்தீங்கன்னா உடனே போட தெரியும் எனக்கு, ஆனால் போட மாட்டேன். அதுக்கடுத்து இதை வந்து ரெஃபர் பண்ணி, அதை ரெஃபர் பண்ணி, இதை ரெஃபர் பண்ணி அப்படின்னு ஒரு காம்பாக்டாக எங்களுக்குன்னு ஒரு இதை சொல்லலாம், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோன்றதை மட்டும்தான் எங்கள் டீம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுடைய லைவ் செஷன் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான நல்ல அப்டேட்டில் உங்களே வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நம்ம கடையை மூடிக்கொள்வது உங்கள் மணி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டடா பை பை மக்களே.